வணக்கம். யோயோ டிவி சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் புதிய புத்தகம் மேக்ஸ்ல நம்ம வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்த்தோம் இல்லையா. நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸா எல்சிஎம் ஹெச்சிஎம் ஹெச்சிஎஃப் இப்ப பார்க்க போறோம். நம்ம அது இல்லாம 12 பார்ட்ஸ் மொத்தம் டோட்டலா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு 12 பார்ட் வந்து நான் வீடியோ போட்டுட்டேன். அது இல்லாம நம்ம நியூ புக்கை வரிசையா பார்ட் 1 பார்ட் 2 பார்க்க போறோம். இப்ப இது பார்ட் 2 வீடியோ, ஓகேங்களா. இப்ப நான் பேஜ் நம்பர் வந்து 23 இது வரைக்கும் நான் போட்டுட்டேன். எடுத்துக்காட்டு 13 வரைக்கும் முந்தின வீடியோல நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப பயிற்சி கணக்கு 1-2 பயிற்சி 1.2 பார்க்க போறோம், ஓகேங்களா. இப்ப இதெல்லாம் பார்க்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. இப்ப இதுல என்ன கேக்குறாங்க பாருங்க, 45 மற்றும் 75 மீ பேகானா என்ன, HCF. ஓகே, HCF கேக்குறாங்க. எதுக்கு 45 75 நீங்க பக்கத்திலேயே வந்து ஒரு நோட் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து பக்கத்திலேயே புக்லேயே கூட நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. மீ பேக்கானா HCF. இப்ப வந்து HCFனா கடைசி 1 வரைக்கும் பண்ணக்கூடாது, ரெண்டு நம்பரும் வகுபடுற வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்ப 3-5 டேபிளால போடுவோமா. 9-5 45 5 மீதி 2 5 25, ஓகேங்களா. இப்ப திருப்பி வந்து 3 டேபிளால போடலாம். 3-3 9 5-3 15, அவ்வளவுதான். இதுக்கு மேல போட முடியாது. 3-5 வேற வேற டேபிளால வகுபடும். சோ HCF ஓட வேல்யூ என்ன, 15, அவ்வளவுதான். இப்ப இதோட ஆன்சர் என்ன பக்கத்துல எழுதிக்கோங்க, 15 மீ பேக்கா 15. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் சம் பாக்கலாமா. உங்களுக்கு இது மாதிரி நடத்துறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, வேண்டாம் இந்த மெத்தட் வேண்டாம், வேற மெத்தட் இல்லைன்னா இது மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்கோ அது போல நம்ம டீச் பண்ணலாம். ஓகே, ரெண்டாவது சம், இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீ பேக்கா டேஸ் ஆகும். இப்ப இரு அடுத்தடுத்த இரட்டை எண்கள்னா இப்ப பாருங்க, நம்ம ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து எந்த இரட்டை எண்ணுமே கொடுக்கல, இரு அடுத்தடுத்த இரட்டை எண் அப்படின்னா என்ன பண்ணலாம், 2.4. ஒரு உதாரணத்துக்கு தான், 2.4 இரு அடுத்தடுத்த இரட்டை எண். இப்ப 2க்கு அடுத்த எண் 4 தானே, ஓகேங்களா. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம், 4.6. இது போல இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களோட மீ பேக்கா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, இதுக்கு மீ பேக்கா எடுத்தா, அதாவது HCF எடுத்தாலும் 2 தான் வரும், இதுக்கு HCF எடுத்தாலும் 2 தான் வரும். அதே போல அங்க பாருங்க, 10 12, இப்ப இதுக்கு HCF எடுத்தாலும் 2 தான் வரும். இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களோட மீ பேக்காவோட ஆன்சர் என்னவா வரும், 2 தான் வரும், ஓகேங்களா. செக் பண்ணி பாருங்க, 2.4 2 தான், 2 2 2 4. இப்ப இதுக்கு மேல நம்ம வகுக்க முடியாது. சோ HCF ஓட வேல்யூ என்ன, 2. அதே போல இதுக்கு செக் பண்ணி பாருங்க, 10.12. 2 டேபிளால போடுவோமா, 5 2 10 6 2 12. இப்ப இதுக்கு மேல வகுக்க முடியாது. சோ HCF ஓட வேல்யூ என்ன, 2 தான், அதான் சொல்றாங்க. இப்ப இந்த ரெண்டாவது சம்மோட வேல்யூ என்ன, 2. இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீ பேக்கா 2, அவ்வளவுதான். இப்ப இதை நம்ம நார்மலா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா, இதை வந்து எக்ஸாம் டைம்ல அந்த க்வெஸ்சன் பேப்பர்ல பாக்குறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும். அதனாலதான் புக்கு பின்னாடி இருக்க சம், எடுத்துக்காட்டு சம் எல்லாமே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாத்துருங்க, ஏன்னா டைரக்டா அப்படியே நிறைய எக்ஸாம்ல கேக்குறாங்க. ஓகே, இப்ப தேர்ட் சம் பாக்கலாம். இப்ப பாருங்க, 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் மீச்சிமா 9 எனில் மீ பேக்கா என்ன அப்படின்னு கேக்குறாங்க, ஓகேங்களா. இரு எண் என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு எண் 3, ரெண்டாவது எண் வந்து 9 ஆகிய எண்ணோட எல்சிஎம், மீச்சியமான எல்சிஎம் தானே, எல்சிஎம் வந்து 9. அப்ப மீ பேக்கா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்திருப்பேன் இல்லையா, என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்திருப்பேன், எக்ஸ் இன்டு y ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு HCF. ஓகே, இப்ப நம்பர் என்ன, இரு எண் என்ன, 3 மற்றும் 9. இது வந்து தேர்ட் சம், ஓகேவா, பக்கத்துல எழுதிக்கோங்க, 3 மற்றும் 9. இப்ப எல்சிஎம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, எல்சிஎம் 9, எல்சிஎம் வந்து 9 போட்டாச்சு. இப்ப HCF தான் நம்மளுக்கு கேக்குறாங்க. ஓகே, இப்ப 3 × 9 அப்படியே வச்சுட்டு இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடுல இருக்க 9 வந்து மல்டிப்ளைல இருக்கா, இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடு 9 ஆயிரும். அப்ப ஈக்குவல் டு HCF. இப்போ 9 9 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா HCF ஓட வேல்யூ என்ன,
மூணு. ஓகே, இப்ப நம்மளுக்கு வந்து மீ போக்கா தானே கேக்குறாங்க, ஹெச்சிஎஃப் தானே கேக்குறாங்க. இங்க பாருங்க, மூணு மற்றும் ஒன்பது ஆகிய எண்களின் எல்சிஎம் வந்து ஒன்பது எனில் மீ பேக்கா என்னது மூணு. ஓகேவா, முடிஞ்சு போச்சு. இப்ப ஃபோர்த் சம் பாக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்க்கலாம் பாருங்க. 26, 39 மற்றும் 52 ஆகிய எண்களின் மீச்சீமா காண்க. ஓகே, இப்ப எல்சிஎம் கேக்குறாங்க. நம்பர் 4, 26, 39, 52 ஓகேங்களா, எல்சிஎம் கேக்குறாங்க. இப்ப இது எல்சிஎம்னா கடைசி வரைச்சும் ஒன் வரைச்சும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டூ டேபிளால ஓரன் ரெண்டு மூவி ரெண்டு ஆறு. ஓகே, நெக்ஸ்ட் ஓரன் ரெண்டு மீதி இது வந்து வகுபடாது. அப்ப 39 அப்படியே டைரக்டா இறக்கிக்க போறோம். திருப்பி 2, 2, 4 மீதி பேலன்ஸ் ஒன்னு இருக்கும். 6, 2, 12 திருப்பி என்ன பண்ணலாம், திருப்பி 13 டேபிளால பண்ணலாமா? 1, 13, 13, 3, 13, 39, 2, 13, 26 ஓகே. திருப்பி 3 டேபிளால பண்ணலாம். 1, 1, 1, 3, 3, 2 அப்படியே கீழே டைரக்டா இறக்கிக்க போறோம். 1, 2 அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப எல்சிஎம் ஓட வேல்யூ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் ஓட வேல்யூ 156 வரும். இதான் ஆன்சர், செக் பண்ணி பாருங்க. ஓகே, மல்டிப்ளை நீங்களே பண்ணுங்க. அதையும் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆகும், வீடியோ லென்தா போயிட்டே இருக்கும். 156. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. 57 டேஷ் என்ற சிறிய எண்ணை கூட்டினால் அது 2, 3, 4 மற்றும் 5 சரியாக வகுபடும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, அது எந்த எண்ணுன்னு பாப்போமா. 57 ஃபர்ஸ்ட் 1, 1 அதாவது வரிசையா 1, 2, 3 அப்படிதான் கூட்டி பார்த்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. 57 ஒன்ன கூட்டணும் அப்படின்னா, இங்க பாருங்க, ஒன்ன கூட்டணும் அப்படின்னா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த டேபிளால சரியா வகுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 57 கூட்டணும் அப்படின்னா 58 வரும். இப்ப அது வந்து அஞ்சாவது டேபிளால வகுக்காது. சும்மா சிம்பிளா செக் பண்ணி பாருங்க, 5 டேபிளால வகுபடுமா அப்படின்னு பாருங்க, கண்டிப்பா வகுபடாது. சோ இப்ப வந்து 1 கூட்டினா 1 வராது. 2 கூட்டி பாருங்க, அதுவும் அஞ்சாம் வாய்ப்பாட்டால வகுபடாது. இப்ப 3 கூட்டி பாருங்க, 60. மார்க்கர் ஒரு சைடு ஒரு சைடு இல்ல மாட்டேன், 60. ஓகேங்களா, 57 மூணை கூட்டணும் அப்படின்னா 60 வந்துருச்சா. இப்ப 2 டேபிளால வகுத்து பாருங்க, வகுபடும், 30 வகுபடும். ஓகே, இப்ப திருப்பி 3 டேபிளால போட்டு பாருங்க, அதுவும் வகுபடும், 20 வரும். ஓகே, திருப்பி 4 டேபிளால 60 வந்து 4 டேபிளால போட்டாலும் வகுக்கும். திருப்பி 60 வந்து 5 டேபிளால வகுத்தாலும் வகுக்கும். சோ இப்ப 57 எதை கூட்டினா, 3 கூட்டினால் 3 என்ற சிறிய எண்ணை கூட்டினால் 2, 3, 4 மற்றும் 5 சரியாக வகுபடும். ஓகே, இப்ப இந்த மூணுமே முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போறோம் இந்த சரியா தவறா. நெக்ஸ்ட் சரியா தவறா பாருங்க. 57 மற்றும் 69 ஆகியவை சார்பகா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, நான் பகா என்னா என்ன, சார்பகா என்னன்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். பகா என்னனாலும் சார்பகா என்னனாலும் ஒண்ணுதான். அதோட டெபினேஷன் என்ன, ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபடக்கூடிய எண் தான் சார்பகா எண் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, இப்ப இந்த 57 பாருங்க, ஒன்னால வகுபடும், திருப்பி 3 வகுபடும், 19 இது மாதிரி வகுபடும். 1, 3, 19 இது மாதிரியான டேபிள் எல்லாம் வகுபடும். ஓகே, இப்ப இதே 69 பாருங்க, 1, 3, 23 இது மாதிரியான நிறைய டேபிள்ல வகுபடும். சோ இப்ப இது வந்து சார்பகா என்னன்னு கேட்டா தவறு இல்ல. ஓகேங்களா, இது வந்து ஒரு பகு எண், ஒன்னாலையும் வகுபடும், தன்னாலையும் வகுபடும், மற்ற எண்ணாலையும் வகுபடும். ஓகே, அப்ப இது வந்து பகு எண், இது வந்து சார்பகா எண் கிடையாது. சோ சரியா தவறான்னு கேட்டா தவறு. ஓகே, இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியுதா? நெக்ஸ்ட் ரெண்டாவது பாருங்க. 17 மற்றும் 18 ஆகிய எண்களின் மீப்போக்கா ஒன்னா? கண்டிப்பா ஒண்ணு. 17 மற்றும் 18 ஆகிய எண்களோட மீப்போக்கா ஒண்ணுதான் வரும். ஏன்னா பாருங்க, 17ஐயும் 18ஐயும் நம்ம ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்க. ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது ஒன்னாம் டேபிளால மட்டும்தான் வகுபடும், வேற எந்த டேபிளாலையும் வகுபடாது. ஸோ ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ 1. ஓகே, அப்ப சரி. நெக்ஸ்ட் மூணாவது பாருங்க. 2 அடுத்தடுத்த எண்களின் எல்சிஎம் அவ்விரு எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமம். கண்டிப்பா பெருக்கல் பலனுக்கு சமமா தான் இருக்கும். ஓகேங்களா, 2 அடுத்தடுத்த எண்ணுனா என்ன, 2 அடுத்தடுத்த எண்ணுனா நீங்க வந்து 2, 3 கூட வச்சுக்கலாம், 3, 4 கூட வச்சுக்கலாம், 4, 5 கூட வச்சுக்கலாம், அது உங்களுடைய சௌரியம்.
ஓகே இங்க பாருங்க இந்த இடத்துல நான் போடுறேன் இதுக்கு இரு அடுத்தடுத்த என்னனா இப்ப ரெண்டு மூணு சிம்பிளா நம்ம வச்சுப்போம் ஓகேங்களா நீங்க இது மாதிரி சிம்பிளா மனசுல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாவே போதும் இரு அடுத்தடுத்த எண்களோட எல்சிஎம் என்ன இப்ப எல்சிஎம் கேக்குறாங்களா எல்சிஎம் கேட்டா ஃபர்ஸ்ட் டூ டேபிளால போடுவோம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வகுப்படாது சோ அப்புறம் திருப்பி த்ரீ டேபிளால போடுவோம் ஒன்னு இப்ப இதோட எல்சிஎம் என்ன மூவி ரெண்டு ஆறு ஓகே இப்ப நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்காமே நம்மளோட இரு அடுத்தடுத்த என்ன பெருக்கி பாருங்க நம்ம எல்சிஎம் எடுத்த வேல்யூ என்ன ரெண்டு இன்டூ மூணு தானே அப்ப அது ரெண்டையும் பெருக்கி பாருங்க ஆறு தான் வரும் எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் அதோட வேல்யூ ஆறு தான் வரும் இப்ப என்ன சொல்றாங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோட வேல்யூ இரு அடுத்தடுத்த எண்களோட பெருக்கல் பலனுக்கு சமம் கண்டிப்பா பெருக்கல் பலனுக்கு சமம் ஓகே இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு கமா மூணுன்னு எடுத்தோமா நீங்க இந்த இடத்துல நாலு கமா அஞ்சுன்னு கூட எடுத்துக்கலாம் இப்ப இரு அடுத்தடுத்த என்னன்னா நீங்க நாலு கமா ரெண்டு கமா மூணு தான் எடுக்கணுமா அப்படிலாம் இல்ல நீங்க நாலு கமா அஞ்சு கூட எடுத்துக்கலாம் அஞ்சு கமா ஆறு கூட எடுத்துக்கலாம் இது உங்களுடைய சௌரியம் நீங்க எது எடுத்தாலும் அதோட பெருக்கல் பலன் வந்து கரெக்டா தான் இருக்கும் இப்ப இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க ஃபைவ் டேபிளால பண்ணுவோம் திருப்பி சிக்ஸ் டேபிளால போட்டா அங்க பாருங்க ஐநாங் இருபது எல்சிஎமோட வேல்யூ எல்சிஎமோட வேல்யூ இங்க என்ன வரும் ஆரஞ்சு முப்பது ஓகேங்களா இது மாதிரி இந்த எண்ணோட பெருக்கல் பலன் தான் எல்சிஎமா வரும் இரு அடுத்தடுத்த எண்கள் எடுத்தோம் அப்படின்னா அந்த எண்ணோட பெருக்கல் பலன் தான் எல்சிஎமா வரும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா அது கரெக்ட் ஓகே டிக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இரு சார்பகா எண்களின் மீச்சிமா இரு சார்பகா எண்களின் எல்சிஎம் அவ்வெண்களின் கூடுதலுக்கு சமம் ஓகேங்களா இரு சார்பா இது வந்து தவறு இது எப்படி தவறு அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க இரு சார்பகா என்னன்னா என்ன இரு சார்பகா என்னன்னா பகா எண் ஒன்னாலையும் தன்னாலையும் முகப்படக்கூடிய எண் தானே சார்பகா என்னன்னு சொல்லுவோம் அப்ப நம்ம அஞ்சு கமா ஏழுன்னு எடுத்துப்போம் ஓகே ஒரு உதாரணத்துக்கு அஞ்சு கமா ஏழுன்னு எடுத்துக்கலாம் நீங்க மூணு நீங்க வேற எப்படி என்னாலும் கூட எடுத்துக்கலாம் மூணு கமா அஞ்சுன்னு கூட எடுத்துக்கலாம் அது உங்களுடைய சௌரியம் தான் இப்ப என்ன கேக்குறாங்க இரு சார்பக எண்களோட எல்சிஎம் ஆனது அவ்வெண்களோட கூடுதலுக்கு சமமானு கேக்குறாங்க எல்சிஎம் கண்டுபிடிங்க அஞ்சு ஏழாம் வாய்ப்பாட்டால திருப்பி பண்ண போறோம் இப்ப இதோட எல்சிஎம் என்ன முப்பத்தி அஞ்சு வருது ஏழஞ்சு முப்பத்தஞ்சு வருது இப்ப இங்கேயும் பண்ணி பாருங்க பதினஞ்சு வரும் ஓகே எல்சிஎமோட வேல்யூ என்ன பதினஞ்சு வரும் பெருக்கல் பலனுக்கு தான் சமமா இருக்கு ஆனா இங்க என்ன சொல்றாங்க கூடுதலுக்கு சமம்னு சொல்றாங்க அப்ப இது வந்து தவறு இந்த இடத்துல என்ன இருந்தா கரெக்ட் பெருக்கல் பலனுக்கு பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்னு இருந்தா இது சரி ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அவ்வெண்களோட கூடுதலுக்கு சமம்னு சொல்லிட்டாங்க கூடுதலுக்கு சமம்னா இது தவறு இரு சார்பகா என்னன்னு சொல்றாங்க இல்லைங்களா இரு சார்பகா என்னன்னா நான் ஏன் அஞ்சையும் ஏழை எடுத்திருக்கேன் மூணையும் அஞ்சையும் எடுத்திருக்கேன்னா இது ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும் இப்ப இதே நீங்க இந்த இடத்துல இரு சார்பகா என்னன்னு சொல்றாங்களே நீங்க ரெண்டு நாலு எடுத்துடக்கூடாது ஓகே இங்க பாருங்க இப்ப இந்த ரெண்டு வந்து ஒன்னால வகுப்படும் ரெண்டால வகுப்படும் நாலால வகுப்படும் ஓகேவா அப்ப இது வந்து இது வந்து ஒரு பகு எண் இது சார்பகா எண் கிடையாது சார்பகா என்னன்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண் தான் சார்பகா என்னன்னு சொல்லுவாங்க சோ நீங்க அஞ்சு எடுத்துக்கலாம் ஏழு எடுத்துக்கலாம் அஞ்சு ஏழு மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு பதிமூணு இது மாதிரியான எண்கள் வந்து இது மாதிரி தொடர்ச்சியா வரும் இது மாதிரியான எண்கள்ல வந்து நீங்க எந்த எண் வேணுமாலும் நீங்க எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இரு எண்களின் நெக்ஸ்ட் அஞ்சாவது பாருங்க இரு எண்களின் மீபேக்கா HCF எப்போதும் அவற்றின் மீச்சீமாவின் காரணியாக இருக்கும் சரி ஓகே சரி இரு எண்களோட மீ போக்கா HCF ஆனது எப்போதும் மீசியம் சாரி எல்சிஎம் எல்சிஎம்மின் காரணியாக தான் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து மூணாவது சம் பாருங்க இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் HCF தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க நீங்களே பண்ணி பார்க்கலாம் நான் ஒரு சம் மட்டும் பண்ணி காமிச்சிடறேன் மற்றதெல்லாம் நீங்களே பண்ணி பாருங்க ஓகே இப்ப கீழ்காணும் எண்களுக்கான பகா காரணிப்படுத்துதல் முறையில் மீ பேகா காண்க HCF காண்கன்னு சொல்றாங்க ஓகே இப்ப இதுல பாருங்க பதினெட்டு கமா இருபத்தி நாலு சொல்லிருக்காங்களா இப்ப அதை வந்து த்ரீ டேபிளால போடுவோம் ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று எட்டு மூணு இருபத்தி நாலு ஓகே திருப்பி டூ டேபிளால பண்ணுவோம் மூவி ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு இப்ப இதுக்கு மேல பண்ண முடியாது நம்மளுக்கு HCF தானே கேட்கறாங்க சோ HCF கேட்டா அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்ப மூவி ரெண்டு ஆறு
HCF இதுக்கு 6. ஓகே, இதோட ஆன்சர் என்ன? 6. நெக்ஸ்ட் 51 85. இது பாருங்க, இது வந்து எந்த டேபிளால பண்ணலாம் அப்படின்னா 17 டேபிளால பண்ணலாம். ஒரு 17 3 51 17 5 85, இதுக்கு மேல பண்ண முடியாது. ஸோ HCF ஓட வேல்யூ 17. ஓகேவா? வேற எந்த டேபிளாலையும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 61 76, இது வந்து எந்த டேபிளாலையுமே பண்ண முடியாது. ஸோ HCF ஓட வேல்யூ 1. ஓகேவா? இது எந்த டேபிளாலையுமே ரெண்டு நம்பரும் வகுபடாது. ஸோ HCF ஓட வேல்யூ 1. இப்போ இதே போலதான் எல்லா ஆன்சரையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த இதுக்கு இதோட ஆன்சர் வந்து 12. நீங்க செக் பண்ணி பாருங்க, தெரியல அப்படின்னா நான் போடுறேன். ஒவ்வொரு சம்க்கு ஒரு 3 சம் போடுறேன். HCF தானே ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 9, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 5. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி போடுங்க. இந்த 3 சம்க்கும் நான் திருப்பி நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்ப்போம், கீழ்காணும் எண்களுக்கான பகா காரணிப்படுத்துதல் முறையில் எல்சிஎம் மீச்சிமா கேட்கிறாங்க. ஓகே, இதுக்கும் அதே போல ஒரு 2-3 சம் போடுறேன். மற்றதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். 6, எல்லாமே போட்டோம் அப்படின்னா தெரிஞ்ச உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். 3 வாய்ப்பாட்டால் பண்ணுவோமா? 2 6 3 3 9, திருப்பி 2 டேபிளால். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ கடைசி 1 வரைக்கும் போடணும். ஓகே, இப்போ எல்சிஎம்மோட வேல்யூ என்ன? 2 6 6 3 18. ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஆன்சர் என்ன? 18. நெக்ஸ்ட் பாருங்க, 8 12. 8 12, இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. 4 டேபிளால பண்ணுவோம். 4 2 8 4 3 12, திருப்பி 2 டேபிளால, திருப்பி 3 டேபிளால. இப்ப 4 2 8 8 3 24 24 தான் இதோட ஆன்சர். திருப்பி 10 15 இருக்கு இல்லையா? இது 5 டேபிளால பண் ணுவோமா? 2 10 5 3 15, திருப்பி 2 டேபிளால, திருப்பி 3 டேபிளால. இப்போ 2 10 5 3 30 இதோட ஆன்சர். இது போல எல்லாத்துக்குமே மீதி 3 நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் எழுதிக்கோங்க. 4th sum 5th sum 6th sum 4th sum 42 5th sum 120 6th sum 75. இந்த ஆன்சர் வந்து நீங்க கரெக்டா செக் பண்ணி பாருங்க போட்டு. ஓகே, எழுதியாச்சா? ஓகே, நெக்ஸ்ட் 5th சம் பாருங்க. 154 198 மற்றும் 286 ஆகிய எண்களுக்கு மீ பேகா HCF கேக்குறாங்க மற்றும் எல்சிஎம் கேக்குறாங்க. HCF ஓட ஆன்சர் வந்து 22 வரும். எல்சிஎம் ஓட ஆன்சர் 18018 வரும். நீங்க செக் பண்ணி போட்டு பாருங்க. வரல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது எல்சிஎம் HCF தானே, ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ நீங்க போட்டு பார்க்கலாம். 6th சம், முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் 120 லிட்டர் கொள்ளளவு கொண்ட உள்ள கலனில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு. ஓகே, இப்போ அதில் க்ளூவர்ட், ஒவ்வொரு எல்சிஎம் HCFக்குமே நான் ஒரு க்ளூவர்ட் சொல்லியிருப்பேன். நம்மளோட ஃபுல் பாட்டுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. எல்லா சமுமே நான் சொல்லி கொடுத்துருப்பேன் நம்மளோட 12 பாட்லையும். ஓகேங்களா? இப்போ இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், அதிகபட்சமான கொள்ளளவு, அதிகபட்ச கொள்ளளவு, மீ பெரும் பொது வகுத்தி, அது மாதிரிலாம் ஒரு வேர்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன், HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ வேர்ட் சொல்லியிருப்பேன். ஓகேவா? இப்போ அதிகபட்ச கொள்ளளவு அப்படின்னா நீங்க HCF கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ 80 100 120க்கு HCF கண்டுபிடிக்கணும். இங்க நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. 80 120 100. ஓகே, இப்போ இது HCF 10 டேபிளால போடுவோம். 1 8 8 12 10, திருப்பி 2 டேபிளால போடுவோம். 4 2 8 6 2 12
இரண்டு பத்து, இப்ப இதுக்கு மேல வகுபடாது. சோ HCF ஓட வேல்யூ என்ன? 20. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இப்ப இதோட ஆன்சர் என்ன? அதிகபட்ச கொள்ளளவு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதோட ஆன்சர் வந்து 20. ஓகேவா? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அந்த க்ளூ வேர்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து போடலாம். இப்ப நீங்க வந்து நம்ம எப்பயுமே எல்சிஎம் தானே கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு நீங்க 80, 100, 120 எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? ஆன்சர் வந்து தப்பாயிரும். அதான் ஒவ்வொரு சமுக்குமே ஒரு க்ளூ வேர்ட் கண்டுபிடிக்கணும். அந்த க்ளூ வேர்ட் நான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் 7வது சம், மூன்று பேருந்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடிகளில், 60 வினாடிகளில் மற்றும் 72 வினாடிகளில் ஒளிர்கின்றன. அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு சந்திப்புகளில் ஒன்றாக ஒளிர்த்தன எனில் மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒளிரும் அப்படின்னு கேட்காங்க. ஓகேங்களா? இதுல ஒரு அந்த வேர்ட் என்ன? மீண்டும் எப்போது ஒன்றாக ஒளிரும் அப்படின்னாவே நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? இது மாதிரி இந்த க்ளூ வேர்ட் தெரிஞ்சுட்டா போதும், ரொம்ப சிம்பிளா போடலாம். இப்ப நம்ம எதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம்? 40 வினாடிகளில், 60 வினாடிகளில், 72 வினாடிகளுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, நான் பக்கத்துல நான் இது மாதிரி எழுதி காமிக்கிறத, சம் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறத நீங்க போட்டு வச்சுக்கோங்க பக்கத்துல. ஓகே, இப்ப இதை வந்து எந்த டேபிளால போடலாம்? 4 டேபிள் ஃபர்ஸ்ட் 2 டேபிளாலே வரிசையா போட்டுடலாம். 2, 2, 4, 20, 30, 32, 60. நெக்ஸ்ட் இங்க 3, 2, 6, மீதி பேலன்ஸ் ஒன்று இருக்கும், 6, 2, 12. ஓகே, திருப்பி 2 டேபிளால போடுவோம். 5, 2, 20, 5, 2, 30, 1, 2, 2, 8, 2, 16. இது மாதிரி ரொம்ப சின்ன டேபிள் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் போட்டாதான் ரொம்ப கரெக்டா இருக்கும். திருப்பி 3 டேபிளால போட்டு பாருங்க. 10 வந்து வகுபடாது, 5, 3, 5, 6, 3, 18. ஓகே, திருப்பி 5 டேபிளால போடுங்க, 5, 2, 10, 1, 5, 6 வகுபடாது. திருப்பி 2 டேபிளால 1, 2, 2, 3, 2, 6. திருப்பி 3 டேபிளால இப்ப எல்சிஎம் ஓட வேல்யூ என்ன வரும்? ஓகே, இப்ப எல்சிஎம் ஓட வேல்யூ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் பாருங்க, 2, 2, 4, 3, 5, 2, 3, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 360 வரும். ஓகேவா? இப்ப எல்சிஎம் ஓட வேல்யூ 360 வரும். ஆனா நம்மளுக்கு வந்து இது எதுல கொடுத்திருந்தாங்க? 40 வினாடி, 60 வினாடி, 72 வினாடியில கொடுத்துட்டாங்க. அப்ப 360 வினாடின்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சு. இப்ப இத நம்ம நிமிடமா மாத்தணும் அப்படின்னா 360/60 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6 நிமிடம் வந்துடும். ஓகேங்களா? 6 நிமிடம் வந்துடும் நம்மளுக்கு. முன்னாடியே நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க இந்த இடத்துல பாருங்க, காலை 8 மணிக்கு, காலை 8 மணி சந்திப்புகளில் ஒன்றாக ஒளிர்ந்தன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன் டைம் 8 மணிக்கு ஒளிர்ந்து விட்டது. ஓகே, 8 மணிக்கு காலையில ஒளிஞ்சிச்சு, ஏஎம் காலையில ஒளிர்த்துருச்சு. திருப்பி 6 நிமிட இடைவெளியில ஒளிக்குது. இந்த இடத்துல ஏஎம் கூட தேவையில்லை. அப்ப ஏஎம் ஓகேங்களா? திருப்பி 8 மணி 6 நிமிடத்துல திருப்பி ரெண்டாவது ஒழிக்குது அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் எப்ப ஒழிக்குதுன்னு தானே கேக்குறாங்க. மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒழிக்கும் அப்படின்னா 8 மணி 6 நிமிட இடைவெளியில திருப்பி ஒழிக்குது. ஓகேங்களா? ஏஎம் இங்க 8 மணிக்கு ஒழிக்குது, திருப்பி 6 நிமிட இடைவெளியில ஒழிச்சா அப்ப 8 மணி 6 நிமிட இடைவெளியில திருப்பி ஒழிக்குது. இவ்வளவுதான் ஆன்சர். இந்த 60ஆல வகுக்க நம்ம தெரிஞ்சுக்கணும். 60ஆல வகுக்கணுமா, 60ஆல மல்டிப்ளை பண்ணணுமா அப்படிங்கிற அந்த ட்ரிக் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஒன்றாக ஒழிக்கும் அப்படின்னாவே எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, திருப்பி நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. 8வது சம், இரு எண்களின் எல்சிஎம் மீச்சிமாவானது 210. ஓகே, நெக்ஸ்ட் மீ போக்கா HCF 14 என்றுள்ளவாறு எத்தனை எண் ஜோடிகள் சாத்தியமாகும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க? எல்சிஎம் வந்து 210 கொடுத்திருக்காங்க, HCF வந்து 14 கொடுத்துட்டாங்க. இதுல எத்தனை எண் ஜோடி வரும்னு கேக்குறாங்க. 1, 210, 14 இருக்கலாம், இல்லைன்னா 14, 210 இருக்கலாம், அவ்வளவுதான். மொத்தம் டோட்டலி எத்தனை எண் ஜோடி இருக்கு? 2 ஜோடி. ஓகேங்களா? நம்மளுக்கு 2 ஜோடி தான் கிடைக்கும். 210/14 இருக்கலாம், இல்லைன்னா 14, 210 இருக்கலாம், அவ்வளவுதான். அதோட ஆன்சர் வந்து 2 ஜோடி தான் வரும்.
ஓகே. நெக்ஸ்ட் ஒன்பதாவது சம், இரு எண்களின் எல்சிஎம் ஆனது மீப்போகாவின் 6 மடங்காகும். ஓகேங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இரு எண்களோட மீச்சீமாவானது மீப்போகாவோட 6 மடங்கு, ஆனா HCF வந்து 12 மற்றும் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே இப்ப போடலாம் ஒன்பதாவது சம்மா. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு, கொஸ்டின் டஃபா இருக்குன்னு நினைச்சு நம்ம விட்டுட்டு வந்துடக்கூடாது. ஓகே, இரு எண்களோட எல்சிஎம், எல்சிஎம் ஆனது என்ன சொல்றாங்க, எல்சிஎம் என்ன சொல்றாங்க, மீப்போகாவின் 6 மடங்கு. அப்ப மீப்போகானா என்ன, HCF, HCFஓட 6 மடங்கு அப்படின்னு போட்டாச்சு. எல்சிஎம் HCFஓட 6 மடங்குன்னு போட்டாங்க. நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, மீப்போகா HCF வந்து 12 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, HCF 12, அப்ப இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 12 × 6 6 × 2 = 12, மீதி 1, 6 + 1 = 7, 72 வந்துருச்சு. இப்போ நம்ம எல்சிஎம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஹெச்சிசிஎஃப்ஓட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி 12 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இதில் ஒரு எண் கொடுத்துருக்காங்க, ஒரு எண் வந்து 36, அதை நம்ம எக்ஸாக வச்சுக்கலாம், 36 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் என்ன கேட்குறாங்க, மற்றொரு எண் கேட்குறாங்க. ஓகே, மற்றொரு எண் என்ன, அப்போ அது ஒய் கேட்குறாங்க கொஸ்டின் மார்க். அப்போ ஒரு ஃபார்முலா நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, எக்ஸ் இன்ட்டு Y ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. இந்த ஃபார்முலா எல்சிஎம் HCF-ஐ பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு எண் என்ன, 36 × Y, எல்சிஎம்மோட வேல்யூ 72, நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ, HCF-ஓட வேல்யூ 12. ஓகே, இப்போ இந்த மல்டிப்ளைல இருக்க 36 இந்த சைடு டிவைடில் போச்சு, இந்த சைடு போச்சுன்னா அது டிவைட் ஆகும். ஒரு 12 × 12 = 2 × 24 = 3 × 12 = 36. இப்போ ஓர் 3 × 3 = 6 = 24 ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஒய், மற்றொரு எண்ணோட வேல்யூ என்ன, 26. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்மளுக்கு எழுத தெரிஞ்சால் போதும். எல்சிஎம், இந்த எல்சிஎம் ஆனது HCF-இன் 6 மடங்கு, HCF × 6 போட்டால் நம்மளுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. HCF-ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, நம்ம எல்சிஎம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். இதில் நம்ம ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், எல்சிஎம்மோட வேல்யூவும் கண்டுபிடிக்கிறோம், மற்றொரு எண்ணோட ஒரு வேல்யூவும் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதோட ஆன்சர் வந்து 24. ஓகேவா, இப்போ இதில் எழுதிக்கலாம் ஆன்சர் 24. ஓகே, இப்போ இது பாருங்க, கொல்குறி வகை வினாக்கள்னு கொடுத்துருக்காங்க. 10, பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள், இப்ப 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 4 ஆப்ஷன்ல எது சார்பகா என்னன்னு கேக்குறாங்க. நான் சார்பகா என்னன்னா என்ன சொல்லியிருக்கேன், ஒன்னாலையும் வகுபடும், தன்னால மட்டும்தான் வகுபடும், மற்ற எண்ணால வகுபடக்கூடாது, அதுதான் சார்பகா எண். உங்களுக்கு நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் புரியுதா, ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுபடணும். இப்ப 51 பாருங்க, ஒன்னால வகுபடும், 3 வாய்ப்பாட்டால வகுபடும், அப்ப இது வந்து வராது. இப்ப 52 பாருங்க, 2 வாய்ப்பாட்டால வகுபடும், 52 வகுபடும், அப்ப இதுவும் வராது. நெக்ஸ்ட் பாருங்க, 81, 1 வாய்ப்பாட்டால வகுபடும், 3 வாய்ப்பாட்டால வகுபடும், 9 வாய்ப்பாட்டால வகுபடும், சோ இது வராது. 71 பாருங்க, 1 வாய்ப்பாட்டாலையும் வகுபடும், 71 வாய்ப்பாட்டாலதான் வகுபடும், திருப்பி 1 வாய்ப்பாட்டால வகுபடும், 81 வாய்ப்பாட்டாலதான் வகுபடும். சோ அப்ப இதுதான் சார்பகா எண், அந்த எண் வந்து ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுபடும். சோ ஆன்சர் வந்து என்ன, 71, 81 தான் சார்பகா எண்கள். நெக்ஸ்ட் பாருங்க, 11, 8, 9, 12 ஆகிய எண்களால் வகுபடும் மிக பெரிய 4 இலக்க எண். ஓகே, மிக பெரிய 4 இலக்க எண் கேக்குறாங்க. மிக பெரிய 4 இலக்க என்னன்னா என்ன, நான் சொல்லியிருக்கேன், மிகச்சிறிய அப்படின்னா 4 இலக்கம்னா 1000 வரும். மிக பெரிய 4 இலக்க என்னன்னா 9999 வரும். சிறிய அப்படின்னா 10000. ஓகே, பெரிய அப்படின்னா இது, மொத்தம் 4 இலக்கம் இருக்கா, 1, 2, 3, 4, இவ்வளவுதான் 4 இலக்கம்னா இதுதான் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே ஓகே, இப்ப மிகச்சிறிய 4 இலக்கம்னா என்ன, மிக பெரிய 4 இலக்கம்னா என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். நம்மளோட பார்ட் வீடியோ நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும். இப்ப 8, 9, 12 நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். 4, 2, 8, 9 வந்து வகுக்காது, 4, 3, 12. திருப்பி 3 டேபிளால பண்ணிப்போம், 2 அப்படியே கீழே இறக்கிப்போம், 3, 3, 9, 1, 3, 3. திருப்பி 3 டேபிளால பண்ணிக்கலாம்,
திருப்பி டூ டேபிளால. ஓகே, இப்ப எல்சிஎம் ஓட வேல்யூ என்ன வரும், 72 அப்படின்னு வருது. ஓகே, நாம் 4 × 3 × 3 × 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 72, 4 × 12 × 12 × 3 = 36, இந்த 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 72 அப்படின்னு வரும். அதான் 72 தான் எல்சிஎம் ஓட வேல்யூ 72 வந்திருக்கு. ஓகே, இப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வகுப்படும் மிகப்பெரிய நான்கிழக்க எண். மிகப்பெரிய நான்கிழக்க என்னன்னா என்ன சொல்லியிருக்கேன், 9999. இதை நம்மளுக்கு எல்சிஎம் கிடைச்ச 72 வகுக்கணும். ஓகே, வகுத்தா என்ன வரும், ஓர் 72 திருப்பி 9, இந்த 9 2 கழிச்சோம் அப்படின்னா 7, 9 7 கழிச்சோம்னா 2, 279 அப்படின்னு வரும். ஓகேங்களா, இப்போ 72 × 3 எத்தனை வரும்னு பார்க்கலாம். 72 × 3 இதுக்கு நியரஸ்டாக வருதான்னு பார்ப்போம், 7 × 3 = 21, 216 அப்படின்னு வரும். இப்போ இதை கழிச்சு பாருங்க, 9 போச்சுன்னா 3, 7 போச்சுன்னா 6, திருப்பி இந்த மேலே இருக்க 9 அப்படியே டைரெக்டாக கீழே இறக்கிக்க போகிறோம். இப்போ 72 8 மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இதுக்கு நியரஸ்டாக வருதான்னு பார்ப்போம். 8 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 × 2 = 16, மீதி 1, 7 × 8 = 56, 57 ஓகேங்களா, 576 வரும். ஓகே, நான் முன்னாடி நான் பண்ணி வச்சிருந்ததுனால தான் 3 வருது 8 வருதுன்னு நான் கரெக்டாக சொல்கிறேன், இல்லைனா கொஞ்சம் பக்கத்தில் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. 9 போச்சுன்னா மீதி 3, இங்கே வந்து 13 இருக்கும், 13 × 7 போச்சுன்னா மீதி 6. இப்போ மீதி வந்து நம்மளுக்கு 63 கிடச்சிருக்கு இல்லையா. இப்போ இந்த 63 நம்ம இந்த இலக்கத்தோட கழிச்சுக்கணும், அவ்வளோதான் நம்மளோட ஆன்சர் முடிஞ்சு போச்சு. 9999 இந்த 63 கழிச்சோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். 9 போச்சுன்னா 6, 9 போச்சுன்னா 3 ஓகேங்களா. திருப்பி மேலே இருக்க 9 அப்படியே இறக்கிக்க போகிறோம், 9 அப்படிங்கிறதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, 9000 பாருங்க நம்மளுக்கு இருக்கு பாருங்க, 9936 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த 8, 9, 12 எல்சிஎம் கண்டுபிடிச்சி வந்த ஆன்சரை அந்த மிகப்பெரிய நான்கிழக்கங்களால் வகுக்கணும். இங்கே பாருங்க, மிகப்பெரிய நான்கிழக்கங்களால் வகுத்தோம் அப்படின்னா அந்த வர மீதியை இந்த 9999 கழிக்கணும். ஓகே, கழிச்சு வந்த ஆன்சர் தான் நம்மளோட ஆன்சர், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 12வது சம். ஓகே, 12வது சம் நான் கொஞ்சம் அழைச்சிக்கலாம். 12வது சமும் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. 12வது சமில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இரு எண்களின் ஹெச்சிசிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க, மீ போக்கா 2 கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க, 154 கொடுத்துருக்காங்க. ஓகே, இவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8 கொடுத்துட்டாங்க, அவற்றின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, x (y) = LCM (HCF)னு ஒரு ஃபார்முலா இருக்கு, சாரி HCF. நம்ம இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண வேணாம். இதில் என்ன பண்ணலாம், இப்போ LCM (HCF), எல்சிஎம்க்கு 2 × HCF-ஓட வேல்யூ என்ன, 2, எல்சிஎம்மோட வேல்யூ என்ன, 154 அப்படின்னு வருது இல்லையா. இப்போ இந்த 2-வை டைரெக்டாக அப்படியே வச்சுக்க போகிறோம், இந்த 154-ஐ எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 154-ஐ எப்படி பிரிக்கலாம், 11 × நீங்கள் இது மாதிரி எல்சிஎம் கூட நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு 2 டேபிளால் பண்ணி பாருங்கள். 2 டேபிளால் பண்ணோம் அப்படின்னா 7 × 2 = 14, மீதி பேலன்ஸ் 1 இருக்கும், 7 × 2 = 14. திருப்பி வந்து என்ன பண்ணலாம், 11 டேபிளால் பண்ணலாம், 7 × 11 = 77, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த 157 2 × 11 × 7 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 177 பிரிக்கலாம். ஓகேங்களா, 154 எப்படியெல்லாம் பிரிக்கலாம், 2 × 11 × 7 154 பிரிக்கலாம். நம்மளுக்கு ஒரு சிம்பிள் கான்செப்ட் இது மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிச்சி வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிப்போம், 11 × 2 × 7 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம், 2 × 11 = 22, நெக்ஸ்ட் இது 7 × 2 = 14. இப்போ இது என்ன சொல்கிறாங்க பாருங்க, நம்மளுக்கு ஒரு குட்டி ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க, இவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8. இவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு பாருங்க, இதை கழிச்சு பாருங்க, 8 வரும்.
ஓகே. இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டுனா என்ன வருதுன்னு பார்க்கணும். கூட்டுனா நம்மளுக்கு என்ன வருது, 36 அப்படின்னு ஒரு நம்பர் வரும். அதான் நம்மளுக்குரிய ஆன்சர். பாருங்க, இவற்றின் கூடுதல் வந்து 36. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுல ஒரு ஏன் இப்ப வந்து நீங்க கேட்கலாம், இப்ப நம்மளுக்கு 11 × 2 × 7 வருது இல்லையா, நீங்க வந்து ஏன் ரெண்டோட இந்த 11 தான் கூட்டணுமா அப்படின்னு கேட்கலாம். ஏன் ரெண்டோட 2 கூட்டினா, இப்ப பாருங்க நம்ம 2 இப்படி கூட நீங்க பண்ணலாம்ல. இப்ப 2 × 4 திருப்பி வந்து 11 × 7 இப்படி கூட கூட்டி 77 நீங்க சொல்லலாம்ல. அப்படின்னா நம்மளோட கான்செப்ட் பாருங்க, இதுல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, எங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8 வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பண்ணனா இது ரெண்டையும் கழிச்சு பார்த்தா வேறுபாடு வந்து 8 வராது, ஓகேங்களா. இப்ப நம்மளுக்கு 2, 11, 7 அப்படின்னு 3 நம்பர் வந்திருக்கு. அந்த நம்பரை நீங்க எந்த நம்பரோட வேணுமாலும் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன, ரெண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு 8 வரணும். 8 வந்துட்டா நீங்க அவற்றோட கூடுதல் கண்டுபிடிக்கலாம். இப்ப இதுல பாருங்க, அப்படி 8 வரல. சோ இப்படி நீங்க வச்சுக்க கூடாது, இது மாதிரி வச்சுக்கலாம், ஓகேங்களா. அப்ப இது 22 × 14 கூட்டினா என்ன வருது, 36. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 36 அப்படிங்கறதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, 36 கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் 13வது சம், 120 மீச்சீமாவாக கொண்ட எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மீப்பேக்காவாக இருக்க இயலாது. ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்க, 120 வந்து எல்சிஎம்னு சொல்கிறாங்க. எல்சிஎம் 120 ஆகிய எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மீப்போவாக ஹெச்சிஎஃப்பாக இருக்க இயலாதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இப்போ இதில் ஒரு சின்ன கான்செப்ட், இப்போ 120 வந்திருக்கா, இப்போ இந்த நம்பரோட எதை மல்டிப்ளை பண்ணால் 120 வருமானு பார்க்கணும். இப்போ 60 ரெண்டை மல்டிப்ளை பண்ணோம், 40 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 120 வரும். இதே போல 30 4 மல்டிப்ளை பண்ணால் 120 வரும். இதே 80 நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 120 வராது. ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, ஹெச்சிசிஎஃப் ஆக இருக்க இயலாதுன்னா 80 தான் நம்மளோட ஆன்சர், ஓகேங்களா. ஒரு சின்ன சிம்பிள் ட்ரிக் தான், அதோட மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பர் வரணும். அப்போ தான் எல்சிஎம் ஆனது அந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் வரணும். இப்போ 80 எதை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு வந்து 120 வராது, ஓகேங்களா. அதனால 80 தான் நம்மளோட ஆன்சர், ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.